போ, இவங்க எல்லாருமே கேப்டன் கூப்பிடுறாங்க, அவனை கூப்பிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம் தம்பி, நான் தான் கேப்டன். ஏய் கேப்டன்கிறியே, நான் கேப்டன், நான் வைஸ் கேப்டன், அவன் பீல்டர், நான் வந்த பவுலர். ஒரு 20-20 மேட்ச் ஆடுவோமா? நீ என்ன வேணாலும் ஆடிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் வந்த வேலையை கேட்டீங்கன்னா, ஏய் இல்ல அதை நான் தாண்டா சொல்லணும். ஏய் அந்த அட்டனன்ஸ் கூடுறா. ஏய் அண்ணன் கிட்ட அன்பு எவ்வளவு வேணாலும் கேளு, ஆனா அட்டனன்ஸ் கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆயிருவேன். ஏய் பாத்தியா கிட்ட இப்படியா பேசுவேன்? ஏய் நான் தமிழ்ல எவனுக்கு மரியாதை கொடுத்தது கிடையாது, எங்கிட்ட எதுக்கு நான் மரியாதை கேட்கிறேன்? ஏய் ஒழுங்கா மரியாதை கொடுறான். ஏய் வாத்தி, சேலத்தை தான் காட்பாடி, நான் அடிச்சு நீ கட்பாடி. இவன் ரொம்ப அசிங்கப்படுத்துறான், நீ போ. அடுத்த ஒருத்த வர்றான், அவன் பேரு டிஆராமா. எல்லா குழந்தைகளும் கண்ணாமூச்சி வளரனா ஓடிக்குவாங்க, ஆனா அவன் மட்டும் அவன் மூஞ்சுக்குள்ளே ஒளிஞ்சுக்குவான். வாடா டேய் வாடா, தும் துண்டாக் துண்டக்கு, தும் துண்டாக் துண்டக்கு, தும் துண்டாக் துண்டக்கு, தண்டக்கு தண்டக்கு தண்டக்கு, துண்டாக் தும் துண்டாக் துண்டக்கு, தும் துண்டாக். டேய் போடுடா, நிறுத்துடா. டேய் இல்லடா, நான் இது நிறுத்தலடா, இப்ப தாண்டா ஆரம்பிச்சிருக்கேன். ஆ தண்டக்கு துண்டாக் தண்டக்கு துண்டாக் தண்டக்கு துண்டாக் தண்டக்கு துண்டாக் தண்டக்கு துண்டாக் தாத்தா தண்டக்கு துண்டாக் தாத்தா தண்டக்கு துண்டாக். ஐயோ காதல் ஏத்த காட்சி உதரமா இருக்கு, நிறுத்துடா. டேய் வாத்தி, உனக்கு என்னடா வேணும்? ஏய் அட்டனன்ஸ் குடுடா. ஆகா அட்டனன்ஸ்ரா. ஏய் 1 2 3 4 5 எல்லக்கே பிடிக்கிறது கஞ்சி, தட்டி யாராலே பல பேர் கால பிடிச்சு கெஞ்சி உங்ககிட்ட இருக்குது பெரிய பெரிய பெரிய. ஏய் நிறுத்தா, புரிஞ்சுடா புரிஞ்சுடா புரிஞ்சுடா. ஏய் பாதி வரடா, அது முடிடா உனக்கு, எது முடிடா உனக்கு, எது முடிடா. அடுத்த ஒருத்தர் வராரு, அவன் பெரிய வில்ல. வா தம்பி பிரகாசன். ஹோ சலோ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இவ என்னைய வாத்தியா கையில போய் சொல்றான். அப்ப புத 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 தனலட்சுமி சாமி மாதிரி லவ்னா தனலட்சுமி தான். அப்படின்னா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியா? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நான் கோட்டு வாசல்ல இருந்து கோயில் வாசல்ல இருந்து கொலை பண்ணிருக்கேன். ஏதோ அப்துல் கலாம் கையால அவார்டு வாங்கின மாதிரி சொல்றாங்க. அப்படி அட்ரஸ், ஓகே ஓகே வரேன். இவனை அமிச்சிருவோம். அடுத்து வர்றாரு எஸ் ஏ சூர்யா. வாடா டேய் வைப்ரேஷன் வாயோ. ஆ சார், நான் பிரசன்ட் ஆயிட்டேன் பிரசன்ட் ஆயிட்டேன் பிரசன்ட் ஆயிட்டேன். ஆ அதெல்லாம் சொல்ல வர, அது நானே சொல்லிட்டேன். போற அந்த பக்கம். அடுத்து ஒருத்த வர்றா, வாங்க தம்பி சாலமன் பாப்பையா, இந்த பையன் நேற்று வரல, அதுக்கு ஈ கட்டு கொண்டு வந்திருக்கான், அவனை கூப்பிடுவோம். அன்பு பெரியவர்களே, அழகு பெண்களே, பேரழகான ஆண்களே, இத சொன்ன உடனே கையை தட்டிருக்கணும்யா, தட்டுங்க. மாணவர்கள் வந்திருக்காங்க. ஏய் அத நான் சொல்லணும்டா, நான் டீச்சரா நீ டீச்சரா? இவரு தாயா டீச்சரு. இதத்தான் பெரியாரு மூட நம்பிக்கைன்னு சொன்னாரியா? என்னையா சொன்னாருல்ல? ஆனா யாருகிட்ட சொன்னாருன்னு இன்னும் தெரியலங்கய்யா. சரிடா அடங்கடா, லீவ் லெட்டர் கொடுறா. இந்தாங்க ஐயா இதனோட விடுமுறை கடிதம். ஏய் என்னடா எழுதியிருக்க, லீவ் லெட்டரா இது? என்ன கிளம்ப தெரிஞ்சிருக்க? சரி இருங்க படிக்கிறேன். ஏதாவது நான் தான், உனக்கு தான், உன் டிபார்ட்மெண்ட் தான், டூ இந்த காலேஜ் தான், நீ உனக்கு தான், இதே டிபார்ட்மெண்ட் தான், ஏதா எழுதிருக்க? ஐயா விடுமுறை கடிதம் மேல படிங்க ஐயா. ரெஸ்பெக்டட் சார், சப்ஜெக்ட் நேற்று வரல, என்ன பண்ணுவேன்? மெயின் மெயின் பார்ட் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, லீவ் எல்லாம் பர்மிஷன் கேட்க முடியாது. தேங்க்யூ. இவர் சரி சொல்லி கிளாஸ் கட் அடிச்சு படிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட், பிளேஸ் இந்த கிளாஸ் தான், டே நேற்றுக்கு தான், என்ன கர்மத்தில் எழுதி வச்சிருக்க ஐயா? விடுமுறை கடிதம் ஐயா. டேய் ஒரு மாதிரியா போறாங்க பக்கம். அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த விஜய் டிவில கோட் ஷர்ட் போட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்ன? யாரா சொல்லுங்க, அவர் பேர் என்ன? அவர் வந்திருக்கிறாரு, அவர் யாருன்னு பாக்குறோம். அனைவருக்கும் கோவிநாதின் அன்பு வணக்கங்கள். டேய் வணக்கத்தை உடா விளக்கண, வாழ வந்த வேலை பாடுறா. ஒரு நிமிடம் ஒரு நிமிடம். கடந்த வாரம் என்ன பார்த்தோம் என்றால் உணவு என்பதை பற்றி பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு லண்டனில் மேக்கப் செய்யும் ஒரு பேய். எனது பேயா? டேய் நாயே வந்து பா, அட்ரஸ் குமா. ஒரு நிமிடம் ஒரு நிமிடம், அவர்கிட்ட மைக் கொடுங்க. ஒரு நிமிஷம். டேய் இங்க பட்டிமன்றம் நடத்துறாங்க நாயே, அட்ரஸ் குமா. அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு வீடு என்றால், அதாவது ஒரு வீடு அல்லவா, இது அல்வாவா? டேய் புரியுமா? அல்வா இல்லை அல்லவா? டேய் நாயே அட்ரஸ் குடு, போ. நீ யார கோவிநாதே? பாத்தி போல போறதுன்னு அந்த குள்ள வத்தமா இருக்க, நீ கோவிநாதா? போற வெளியே. அவனும் போயிட்டான். அடுத்து ஒருத்த வரா, எப்ப பார்த்தாலும் கெக்க முக்க கெக்க முக்க சிரிச்சிட்டே வா. அவன் பேர் என்ன? தூக்கா பாவா காக்கா பையா. சி ஓகே ஓகே ஓகே. வந்து அட்டனன்ஸ் எடுக்கிறாரு, அவருக்கு என்ன பண்ண போறான்? டேய் சூப்பரே. டேய் என்னடா, நான் வாத்தியாரா நீ வாத்தியாரா? ஓகே ஓகே ஓகே. அமைதிக்காகவும் அமைதிக்காகவும் ஆத்திர அட்டனன்ஸ் எடுத்தாரு, அவருக்கு என்னவா சாப்பு கடை வழங்கும்? கூப்பனே. டேய் நாயே போறாங்க பக்கம். அவரை அனுப்பிச்சிருவோம். அடுத்து ஒருத்தர் வராரு, அவரை பத்தி சொல்லணும்னா 24 மணி நேரம் பிஸியாக இருப்பாரு, ஆனா எப்ப பார்த்தாலும் வில்லத்தனமா இருப்பாரு. வாங்க தம்பி மிஸ்டர் ரகுவரன். ஏய் அதுக்கு ஏன் ஆட்டோ ஓட்டுற? அதுக்கு ஏன் ஆட்டோ ஓட்டுற? ஏய்
ஒரு ஸ்டூடெண்ட் கிளம்பி வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு அடிக்கிற அலாரம் கேட்கறதுனால ஆஃப் பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்ட் போ. நாலு ஃபிகர் நச்சுன்னு இருந்தா அது ரைட் அடிச்சுட்டு பஸ்ல ஏறி டிக்கெட் எடுக்காம கண்டக்டர் ஏமாத்தி வர்றதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் ஸ்டூடெண்ட் தான் தெரியும். இன்னதான் அந்த மாதிரி பேசின அடியில வச்சானா அன்றாயிரம் தெரிஞ்சு என்ன பாக்குறேன் சார். இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்கிட்டே வச்சுக்கோங்கல்ல. உங்களுக்கு மட்டும் இல்லாம நீங்க திங்கிற சோத்துல விஷம் பாத்திருக்கீங்களா, அதுக்குள்ள பாம்ப சொல்லி வச்சு மோசமான பண்ணா முட மாட்டேன் அடுத்து வர்றாரு. என் பேர் என்ன? இந்த பழைய காலத்துல பிச்சை கேப்பான் சிவகுமார் தானே? தன்மணியே நான் தொண்டல பிச்சை கேப்பான் அதே மாதிரி தான் கேக்குறான். நேற்று நான் இதுக்கு வரலாம், எங்க ஆத்தா இருக்காரு அவன். டேய் போங்க போறாங்க பக்கம் ரைட்டு இதெல்லாம் போவோம். அடுத்ததா கவுண்டமணி வந்து ஆறாரு, அவர் ஆனா எப்படி இருக்குன்னு பாப்போம். அடுத்ததா டிராஜன் வரப்போறாரு, அவர் ஆனா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். மச்சி வாழைக்க பச்சி பூவடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி காடாய மச்சி வாழைக்க பச்சி பூவடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி காடாய மச்சி வாழைக்க பச்சி பூவடம்ப பிச்சி பொட்டுடுதம் பச்சி. பையன்
பெண்ணே எந்தன் கண்ணை பார்த்துள்ளே லட்சம் பெண்ணிலா எந்தன் கண்கள் என்னை கண்டதும் லட்சங்கள் கோடியை மாறிட்ட மாட்டி கொண்டது போகட்டும் கயங்கள் நடக்கும் எப்போதும் நடுவை கண்ணகு பார்க்க அசைகள் வந்திட்டு மனந்த சந்திக்கும் நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி.